10 முயல் கொண்டது ப்ரோ, 7 பெண் முயலும் 3 ஆண் முயல் கொண்டது ஒரு யூனிட் சொல்லுவாங்க ப்ரோ. ஐடியில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷராக இருக்கு, ஃபார்மை விட போகிறேன்னா நான் அப்படியே எடுத்து கறிக்கு போட்டுடலாம், கேஜி கணக்கிலையும் நான் விற்றுடலாம், ராபிட்டோட புழுக்கையும் நான் காசுக்கு விற்றுடலாம். புதினாட்டுக்கு சென்னை சர்க்கிள் போய் டெலிவரி பண்றோம். மற்ற ஃபார்ம்லாம் என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு பிரீடுக்கும் ஏற்ற மாதிரி ரேட் மாறும். இங்க அப்படிலாம் இல்லை ப்ரோ, கான்ஸ்டன்டா ஒரே பிரைஸ் தான். இந்த பிரீட் எடுத்தாலும் 500 தான், பேர் 500 தான் ப்ரோ. வீடியோ பக்கத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில போர் வந்திருக்கோம், ஒரு சூப்பரான ஒரு ராபிட் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி எம்ப்ளாயி சூப்பரான ஒரு ராபிட் ஃபார்ம் அவங்களோட டெரஸ்ல வந்து வச்சு பக்கமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாலேஜும் இல்லாம அவங்களே நாலேஜ் கெயின் பண்ணி மினிமமா ஒரு 10 பீஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 70-80 பீசஸ் வந்து பேரண்ட் பிரீடிங் செட்டப்போட போட்டு பக்கவா கொடுத்துட்டு பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளவு செலவாச்சு, என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் பேர் சொல்றேன், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, இனியும் சரவணன். ஃபார்ம் வந்து மதுரவாயிலுக்கும் போரூருக்கும் இன்பிட்வீனில் இருக்குது, ஆலப்பக்கம்ன்ற லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ஃபார்மோட நேம் வந்து சக்தி ராபிட் ஃபார்ம். இங்கே நம்மக்கிட்ட வந்து வளர்ப்பு முயலும் இருக்குது, கறி முயலும் இருக்குது. ஆனால் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குட்டி தான். குட்டியில் எல்லாமே சேலாக இருந்தாலும் இப்போதைக்கு கறிக்கு வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை ப்ரோ. ஓகே ப்ரோ, இது எவ்வளோ நாளாக ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? 2.5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இந்த ஃபீல்டில் 2.5 இயர்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக இதில் இறங்கிட்டீங்களா, இல்லை உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா, எப்படி இது இது மாதிரி ஃபுல்லாக பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, யூடியூப்பில் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரோ ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணோம். ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு பார்ட் டைமில் நமக்கு ஒரு இன்கம் வரணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் ப்ரோ இந்த ராபிட் ஃபார்ம். எல்லாருக்கும் பிடிக்கும், பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற ஒரு பெட்டுன்றதுனால ராபிட்டை சூஸ் பண்ணோம் ப்ரோ. இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 முயல வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். எடுத்தோடனே 1-2 வேணாம், 10 வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் மட்டும் இப்போ நமக்கு அரௌண்ட் ஒரு 60-70 முயல் இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. பார்க்குற அந்த டோட்டல் செட்டப் எல்லாமே நீங்கள் பண்ணதா, இல்லை ஆள் வச்சு ரெடி பண்ணீங்களா? ஃப்ரெண்ட்ஸை வச்சு ரெடி பண்ணது ப்ரோ. எதுவுமே வந்து வெளியே வச்சு பண்ணலை. கேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியே வாங்கி தான் பண்ணோம். பட் ஆனால் கேஜஸ் தனித்தனியாக வந்துருச்சு. இங்கே செட்டப் பண்ணது வந்து நம்மளோட ஐடியாஸு, ஃப்ரெண்ட்ஸை ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணி பண்ணது தான் ப்ரோ. ஃபுல்லாக நம்ம ஐடியா மட்டும். மொத்தம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ அது? 162 ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ. எனக்கு அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆ ஓகே ப்ரோ, சொல்லலாம். 3 ரேக்காக போட்டிருக்கேன் ப்ரோ. ஓகே, 3 ரேக்காக போட்டிருக்கிறதுக்கு ரீசன் வந்து இந்த 160 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணி போடணுன்றதுக்காக இதை யூஸ் பண்ணது ப்ரோ. இது ஃபஸ்ட்டு சிங்கிள் ரேக்காகவும் போடலாம், இதை பெட் சிஸ்டமாக போடலாம். பட் ஆனால் பெட் சிஸ்டம் நம்ம போகிறதுக்கு வந்து என்னன்னா இடம் பத்தாது. இடம் பத்தாத ஒரே ரீசனுக்காக நம்ம இதை பெட் சிஸ்டம் மாற்றணும். ஸோ இது 3 ரேக்காக போட்டிருக்கோம், 8-8-6 ரேஷியோவில் போட்டிருக்கோம். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா 24 இருக்கும். 24 இந்த சென்ஸ் வந்து 2.5 யூனிட்டுக்கான இடம் வந்து ஒரே சைடில் முடிச்சிருக்கும். 2.5 யூனிட்னா இப்போ ஒரு யூனிட்ல எத்தனை ப்ரோ வரும்? ஒரு யூனிட்ன்றது பார்த்தீங்கன்னா 10 முயல் கொண்டது ப்ரோ. 7 பெண் முயலும் 3 ஆண் முயல் கொண்டது ஒரு யூனிட் சொல்லுவாங்க ப்ரோ. இந்த ஒரு சைடு மட்டும் நமக்கு 24 இருக்கு. ஒரு கேஜிக்கு நம்ம ஒரு முயல் போட்டாதான் அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கு ப்ரீட் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்கும், அதுக்கான ரிசல்ட் நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக அதுதான் ப்ரோ, அந்த இடம் கொடுக்கணும். ஒரு கேஜ் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ப்ரோ. இது வந்து இதுக்கு மட்டும் எவ்வளோ ப்ரோ ஸ்பெண்ட் ஆயிருக்கும் நினைக்கிறீங்க? 600 ரூபா வரும் ப்ரோ. 600 ரூபா? 600 ரூபா வரும் ப்ரோ. கரெக்டாக சொல்லிடலாம் போனீங்க, எக்ஸாக்டாக சொல்லலாம் ப்ரோ. டபுள் கேஜ்
இப்படிதான் ப்ரோ இந்த செட்டப் போறோம், இந்த செட்டப் வந்து 1200 சொல்லி நம்ம வாங்கினோம், இப்ப நம்ம செஞ்சும் தரோம், நம்ம அந்த காஸ்ட் தான் ப்ரோ செஞ்சு தரோம். சோ நீங்க இந்த கேஜ் செஞ்சு கொடுக்கலாம், நம்ம செஞ்சும் தரோம் ப்ரோ. எதுக்குன்னா வாட்டருக்காக வச்சிருக்கேன் ப்ரோ. இது கூட வந்து டேப் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா வாட்டர் ஃபுல்லா வந்துடும், டைரக்டா குடிச்சிரும். இப்ப இந்த மோட்ல அது குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, இப்ப ஆனா தண்ணி இல்லை. இப்ப நம்ம அதுக்காக தான், ஏன்னா இந்த செட்டப் வந்து இப்ப டிஸ்மேண்டல் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பக்கத்துல ஒரு 24 கேஜ் வச்சிருக்கீங்க, 18 இருக்கும் ப்ரோ. இந்த பக்கம் ப்ரோ 16 கிட்ட. ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த குட்டிக்கு சேல்ஸுக்கும் நம்ம வச்சிருக்கோம், அதுக்கு இன்க்ளூடிங் ஒரு 3 கேஜஸ் இருக்கு. ஓவராலா இப்ப நம்ம கிட்ட வந்து 62 கேஜஸ் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை கேஜ்ல ஆரம்பிச்சீங்க ப்ரோ? 10 கேஜ் ப்ரோ. சோ இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணப்ப ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு ப்ரோ? இந்த ஃபார்முக்கு ஸ்டார்ட் பண்ண பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து 130,000 ஆச்சு ப்ரோ. ஏன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எம்டி இடமா இருந்தது. இட் மீன்ஸ் வெறும் டெரஸ் மட்டும் தான். இந்த டெரஸுக்கு வந்து ஷீட் போட்டது எல்லாமே போட்டு 130,000 ஆச்சு. ஓகே ப்ரோ. எனக்கு இப்ப இது சொல்லுங்க ப்ரோ, இப்ப இந்த யூனிட் செட்டப் போட்டிருக்கீங்களா, லைக் இந்த கேஜஸ்க்கு மட்டும் எவ்வளவு ஆச்சு? கேஜஸ்க்கு மட்டும் 60,000 ப்ரோ. இப்போ 1200 சொன்னேன், இப்போ 16 போது காஸ்ட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். செஞ்சு தரவங்களா இருக்கட்டும், நம்மளும் செஞ்சாலும் காஸ்ட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ கேஜிக்கு மட்டும் தான் சொன்னேன் 60,000 ஆச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு, எல்லாத்துக்குமே சேர்த்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ. ஷீட்டுக்கு எவ்வளோ ப்ரோ ஆச்சு? அதுக்கு மட்டும் என்ன சொல்றதுன்னா, நான் ஃப்ரெண்டை வச்சு தான் ப்ரோ போட்டேன். இந்த ஷீட்டுமே நான் ஃப்ரெண்டை வச்சு தான் போட்டேன், வெளியேருந்து வெல்டர்ஸ் எல்லாம் கூப்பிடல, ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் போட்டேன். ஸோ அதனால அது மட்டும் நான் ஒரு 40,000 முடிச்சிட்டேன், இன்க்ளூடிங் மெட்டீரியல் பிளஸ் லேபரோட சேர்த்து 40,000 முடிச்சிட்டேன். ஸோ எல்லாமே தெரிஞ்சவங்களை வச்சு பண்ணதுனால இந்த பிரைஸ் தான் எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்ல முடியாது இல்லையா? இது 1.6 to 1.75 கூட ஆகலாம். நம்ம வந்து ஒண்ணுமே தெரியாம நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓவரலா செட்டப் பக்கா போட்டீங்க, ஸோ ராபிட் மேல எப்படி உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்துச்சு? இதை பத்தி தெரியாம லேர்ன் பண்ணி நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்ட்டு எப்போ உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ட் வந்துச்சு? ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் எனக்கு ஐடியில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷராக இருக்குது, நான் இப்போ இந்த ஃபார்மை விட போகிறேன்னா இந்த ராபிட்டை வந்து நான் அப்படியே எடுத்து கறிக்கு போட்டுடலாம், கேஜி கணக்குலையும் நான் விற்றுலாம், ராபிட்டோட புழுக்கையும் நான் காசுக்கு விற்றுலாம், உரத்துக்கு கொடுக்கலாம். அது கேஜி வந்து 10 rupees, 12 rupees சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்கு. நஷ்டம் ஆகாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில், முதலுக்கு மோசம் ஆகாதுன்ற மாதிரி அந்த வாழை மாதிரி தான் ப்ரோ. நம்ம செக்யூர்ட் ஆகிடலாம். இந்த கேஜஸை நம்ம சேல் பண்ணால் கூட 50-50 ரேட்டில் நம்ம விற்றா கூட நம்ம பெருசாக அடி போட மாட்டோம். எப்பயுமே ஒரு சேஃப் ஜோன்லேயே இருப்போன்றதுக்காக நம்ம பண்ணது ப்ரோ. பேஸ் நல்லா போட்டு தெளிவாக தான் போடல. கண்டிப்பாக ப்ரோ. இன்னைக்கு கேட்டால் அவங்களால எத்தனை மொபைல் ப்ரோ கொடுக்க முடியும் வளர்ப்புக்கு? கிட்ட மாதத்துக்கு 150 குட்டி இருக்கும் ப்ரோ நம்மக்கிட்ட. 60 தாய் மொயில் இருக்குது ப்ரோ. 30-30 தான் ப்ரோ மீட்டிங் பண்ணுவோம். இப்போ இந்த மாதம் 30 போனேன்னா ஒன்றுத்துலாம் சராசரி 5 குட்டி வச்சுக்கோங்க ப்ரோ. 3-5 150 குட்டி எனக்கு மாதம் வந்துடும். ஒரு 10% நீங்கள் வந்து அதில் லாஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் 135 குட்டி உங்ககிட்ட கன்ஃபார்ம் இருக்கும் ப்ரோ. ஒரு மொயில் 5 தான் போடணும்னு கிடையாது, கண்டிப்பாக 6-8 வரைக்கும் மினிமமாக போடும், அதிகபட்சம் 12 வரைக்கும் போடும். நமக்கு அந்தளவுக்கு போட்டதில் நம்மக்கிட்ட அதிகபட்சமாக ஒரு 10 வரைக்கும் போட்டிருக்கு. 10 போட்டுருக்கு. குறைஞ்சபட்சம் ப்ரோ? குறைஞ்சதுனா ஒன்று கூட போடும். ஹேபிட் வச்சுக்கோங்களேன். ஒரு இயருக்கு எவ்வளோ நாளுக்கு ஒரு வாட்டி போடும், எத்தனை குட்டி போடும்? நம்ம வருஷத்துக்கு 12 வாட்டி கூட குட்டி எடுக்கலாம் அப்படிங்களா? ஏன்னா 30 நாளில் குட்டி போடுறோம். பட் ஆனால் நம்ம வந்து அப்படி எடுக்கிறது இல்லை, வருஷத்துக்கு 5 வாட்டி தான் குட்டி எடுக்கிறோம். ஓகே. இப்போ இன்றைக்கி மீட்டிங் பண்ணி குட்டி எடுக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள், January 1 மீட்டிங் பண்ணி குட்டி எடுக்கிறோன்னா அது January 30 or February 1 வந்து குட்டி போட்டுரும். 28 days 32 days அது குட்டி போட்டுரும். தாய் கூடயே ஒரு வந்து 30 days வச்சுருப்போம் அந்த குட்டியை. 30 days அதுக்கப்புறம் பிரிச்சிடுவோம். 15 days எங்களோட அப்சர்வேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சேலுக்கு கொண்டு போவோம். ஏன்னா அந்த 15 days வந்து அது கொஞ்சம் இலை நல்லா எடுக்கணும், ஃபுட்டு கொஞ்சம் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுவோம். இந்த இன்பிட்வீன் 15 days வந்து தாய் மொயிலுக்கு வந்து அந்த 15 days கேப் தான். மினிமம் 10 to 12 days கேப் விட்டுருவோம். அன்றைக்கி ஃபுட்டு கொஞ்சம் நிறைய கொடுப்போம். கொடுத்து தாய் மொயிலை நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது திரும்பி மீட்டிங் போடுவோம். அப்போ அது மீட்டிங் போடும்போது உங்களுக்கு அகைன் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு March 10, 12 இந்த டேட்டில் வந்துடும். ஸோ எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க ப்ரோ? கண்டிப்பாக நம்ம போர்டில் எல்லாமே நோட் பண்ணி தான் ப்ரோ வச்சிருக்கோம். ஓகே. இந்த கேஜில் இருக்குது என்னைக்கு நம்ம மீட்டிங் பண்ணியிருக்கோம், என்னைக்கு அது குட்டி போடும், எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் வரைக்கும் நம்ம எழுதி வச்சிருப்போம் ப்ரோ. எல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷனில் எழுதி வச்சிருந்து அன்னைக்கு தான் நம்ம கரெக்டாக அந்த ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கிறது. இப்போ ஒரு மொயிலை மீட்டிங் பண்ணுறோம்னா அப்படியே விட முடியாது, அது ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கணும் ப்ரோ. 18th நாள்லேருந்து 25th நாளுக்குள்ளே என்னைக்கு வேணால் வைக்கலாம். நம்ம 25th நாள் வந்து கரெக்டாக வந்து கேலண்டர் நோட் பண்ணி வச்சுப்போம், அன்னைக்கு அந்த மொயிலுக்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸ் வச்சிருவோம். ஸோ அதை வச்சு அது கரெக்டாக குட்டி போட்டுரும் ப்ரோ. ஒரு சில மொயில் வந்து ப்ரீடிங் பாக்ஸில் குட்டி போடாது, வெளியே போட்டிருக்கும். அந்த மொயிலெலாம் காப்பாற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், அது வந்து பால் கொடுக்காது, அதுவே போய் பால் கொடுக்காது. அதுக்கு நம்ம எடுத்து கொடுக்கணும். ப்ரீடிங் பாக்ஸும் தனியாக வச்சிருக்கீங்க? ப்ரீடிங் பாக்ஸ் தனியாக வச்சிருக்கோம், ஃபீடர் பாக்ஸும் தனியாக வச்சிருக்கோம். ஃபார்மில் எல்லா மொயிலுமே குட்டி போட்டிருக்குன்னா அதுவே பால் கொடுத்தாலும் நம்ம ஒரு வேலை எடுத்து கொடுப்போம் ப்ரோ. ஏன்னா அந்த குட்டி வந்து ஒரு 6 குட்டி இருக்குன்னா 5 குட்டி குடிச்சிருக்கோம், ஒரு குட்டி குடிக்காது. ஒரு குட்டி தானே குடிக்கல அப்படின்னு விட்டோம்னா அந்த ஒரு குட்டி நமக்கு லாஸ் தான், ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால வந்து அந்த ஃபீடர் பாக்ஸ் மாதிரி செட்டப் பண்ணி ஈக்குவலாக பராமரிக்கிறீங்க. கண்டிப்பாக ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினீங்களா ப்ரோ?
இந்த முயல் எல்லாமே நாங்க எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியிலயும் திருவண்ணாமலையும் ரெண்டு இடத்துல தான் எடுத்தோம். இருக்கிற எல்லா பிரீடுமே ஃபர்ஸ்ட் அங்க இருந்தே எடுத்தோம். பர்டிகுலரா அங்க இருந்து எடுத்துறீங்க? இதுக்கு வந்து ஒரு ஆஜின் மாதிரி அந்த கேரளான்னு சொல்லலாம். வீட்டுக்கு வீடு நாய் வச்சிருக்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு முயல் பண்ண வச்சிருப்பாங்க. சார் மன்னனூர் தான் ஒரிஜினல் பிரீடுவாங்க. மன்னனூர்ல ஒரிஜினல் பிரீடு இருக்கு. பட் ஆனா அதோட கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியான முயலும் சொல்லலாம். நல்ல பிரீடு, நல்ல வெயிட் வர முயல் நமக்கு அங்க இருந்து கிடைக்கும். குட்டி எடுத்து இப்போ நீங்கள் எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம கொடுக்குறோம், எல்லா இடத்துக்கும் நம்ம டெலிவரி பண்ணுறோம். இப்போ நீங்கள் டெலிவரினா இப்போ இது எவ்வளோ தூரத்துக்கு கூட கொடுக்கலாம்? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் காமிக்கிறோம், வீடியோஸ் காமிக்கிறோம், அவங்களை செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செலக்ட் பண்ணி காமிப்பாங்க இந்த முயல் வேணும்ட்டு. ஓகே, அப்படி வேணும்னும் போது நம்ம அந்த முயல் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்கள்ட்ட டேரெக்டாக கொடுத்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி வாங்கிட்டு வந்துடும். இல்லை சென்னை மட்டும் தான் கொடுப்பீங்களா? இல்லை இல்லை ப்ரோ, சென்னை மட்டும் நம்ம போய் கொடுக்குறது. இப்போ அதர் ஸ்டேட்லேருந்து கேட்குறாங்க, நம்ம போயிட்டு கண்டிப்பாக கொடுக்குறோம் ப்ரோ. அது என்னன்னா ட்ரெயினில் சார்ஜஸ் போட்டு நம்ம கொடுக்குறோம். ஆனால் டெலிவரி சார்ஜ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் ப்ரோ. அது நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். என்னென்ன வெரைட்டிஸ்லாம் ப்ரோ பண்ணுறீங்க இங்கே வந்து? பெருசாக நம்ம வந்து ஃபேன்சி ப்ரீட் எதிர்பார்க்க முடியாது ப்ரோ. இந்த ஃபார்ம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கறிக்காக ப்ரோ. பட் ஆனால் இப்போதைக்கு குட்டியாகவே சேல் ஆகுதுனால நம்ம குட்டியே கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே அதிகபட்சமாக ஜெயின்ட் ப்ரீட் தான் ப்ரோ இருக்கும். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் ப்ரோ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா? ஒரு ஏழுலேருந்து எட்டு வெரைட்டி கண்டிப்பாக இருக்கும். அந்த குட்டி கொடுக்குறதா சொன்னீங்க, என்ன அது பிறந்து எவ்வளோ நாளில் அந்த குட்டி கொடுப்பீங்க? 45 days தான் ப்ரோ சேலுக்கு கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் தான் கஸ்டமர்கிட்ட கொடுக்க ஆரம்பிப்போம் ப்ரோ. இப்போ இந்த கொடுக்குற அந்த குட்டி வந்து என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறீங்க? மற்ற ஃபார்ம்லலாம் என்ன சொல்கிறதுனா ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு ப்ரீடுக்கும் ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். இங்கே அப்படிலாம் இல்லை ப்ரோ, கான்ஸ்டண்ட்டாக ஒரே ப்ரைஸ் தான். எந்த ப்ரீட் எடுத்தாலும் 500 தான், பேர் 500 தான் ப்ரோ. ஷார்ட்டாக எடுத்தாங்க 30 pieces மேலே எடுத்தாங்கன்னா ஒரு பீஸ் 190 rupees தான் ப்ரோ. கஸ்டமர் வந்து ஒரு கலர் மட்டும் தான் ப்ரோ செலக்ட் பண்ணும். ப்ரைஸ் ஒன்று தான், கலர் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். இந்த 45 to 60 days அதிகபட்சம் 70 days வரைக்கும் ஒரே காஸ்ட் தான் ப்ரோ, 500 தான். அதுக்கு மேலே ஆச்சுன்னா ஒரு 100 rupees இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ, அவ்வளோ. நம்மளோட ஃபார்மில் என்ன ஃபுட்டு போடுறீங்க? ஒரு நாளைக்கு எந்தெந்த வேலையில் போடுறீங்க? மொத்தம் 2 வேளை ஃபுட்டு போடுவோம் ப்ரோ. ஓகே, என்ன டைமிங்கில்? மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9:30 லீவ்ஸ் போடுவோம் ப்ரோ. காலிஃப்ளவர் இல்லை, கோசையில் கீரைங்க கிடச்சா, புதினா லோ ப்ரைஸில் கிடைக்கும் போது புதினா வாங்கி போடுவோம் ப்ரோ. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8:30 இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பெல்லட்ஸ் தம்பரம் நம்ம வந்து ஃபீட் பண்ணுறோம். இது வந்து மதுரையிலேருந்து வருது ப்ரோ, மதுரை கப்பலூர்லேருந்து வருது. மன்னமனூர் கவர்மெண்ட்டோட ராபிட் ஃபார்ம் அங்கே தான் இருக்குது. அங்கே இருக்கிற டாக்டர் சஜஸ்ட் பண்ணது தான் இந்த லக்ஷ்மி பெல்லட்ஸ். இது கூட வந்து இதை டேரெக்டாக நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது கூட கொஞ்சம் வந்து கோதுமை தவிடு கலந்து போடுவோம் ப்ரோ. 2.5 kilo பெல்லச்சு, 2.5 kilo கோதுமை தோடு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு 1 hour ஊற வச்சுட்டு தண்ணியில் நல்லா நம்ம சப்பாத்தி ஊட்டுற மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சிட்டு கன்சிஸ்டன்சி வரும்போது எடுத்து ஒரு ராபிட்டுக்கு கொடுத்துருவோம் ப்ரோ. ஒரு ராபிட்டுக்கு 150 grams கண்டிப்பாக ஃபீட் பண்ணுவோம். குட்டி போட்ட முயலாக இருந்தால் 250 grams ஃபீட் பண்ணுவோம் ப்ரோ. கரெக்டாக கணக்கு பண்ணியே கொடுத்துறீங்க? ஆ அப்படி தான் ப்ரோ. இப்போ குட்டி முயலுக்குனா 50 grams கொடுக்கணும், அடல்ட் முயல்னா 150 grams கொடுக்கணும். குட்டி போட்ட முயல்னா 250 grams, ஆண் முயல்னா அதுக்கு 200 grams ப்ரோ. இந்த பிளட்ஸ் வந்து ஒரு கேஜி எவ்வளோ ப்ரோ வருது? மூட்டை கணக்கில் தான் ப்ரோ வரும். ஓகே, 1000 நமக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜோட சேர்த்து 1500-1600 ஒரு மூட்டைனா எவ்வளோ கேஜி ப்ரோ? அது 50 kgs ப்ரோ. இப்போ தண்ணியில் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி ப்ரோ வைப்பீங்க? தண்ணி வந்து இப்போதைக்கு நம்ம டிஸ்மேண்டல் பண்ணதால இப்போ இல்லை, இருந்துச்சுன்னா வீக்லி வந்து 3 days தண்ணி வைப்போம் ப்ரோ. மஞ்சள் கலந்து தண்ணி வைப்போம் ப்ரோ. வேஸ்ட்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறீங்க? எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவீங்க ப்ரோ? டெய்லியும் க்ளீன் பண்ணுறது தான். அப்படி ஏன்னா க்ளீன் பண்ணலன்னா சுற்றி இருக்கிற வீட்டில் இருக்க முடியாது. குட்டி வந்து ஆல்ரெடி பால் குடிச்சிருக்கு, பட் ஆனால் கொஞ்சம் தான் குடிச்சிருக்கு கரெக்டாக. ஓகே, இப்போ இது என்னன்னா இப்போ இதுதான் நம்ம வந்து ஃபீடிங் பாக்ஸ் வச்சுருக்கோம் ப்ரோ. இந்த ஃபீடிங் பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குட்டிக்கு பால் கொடுக்கறதுக்காகவே ப்ரோ. இந்த மாதிரி தாய்மையில் உள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்க குட்டிங்களை நம்ம தனியாக எடுத்து சைடில் போட்டுட்டு ரெண்டு சைட் டிவைட் பண்ணி போட்டுட்டோன்னா இப்போ இந்த தாய்மையிலால் வெளியே வர முடியாது கண்டிப்பாக. ஸோ இப்போ அது வந்து கண்டிப்பாக ஒரு 3 to 5 minutes வந்து பால் கொடுக்கும் கண்டிப்பாக. அது என்ன தான் மூவ் பண்ணாலும் பால் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அப்போ வந்து குட்டியும் பால் குடிச்சிடும், நம்மளும் சாட்டிஸ்ஃபைடு, குட்டிக்கும் சாட்டிஸ்ஃபைடு. 28th day வந்து அது முடி பிச்சு வச்சிடும், முடி பிச்சு வச்சு அதுதான் குட்டி போடும். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி நல்லா பால் கொடுத்துருக்கு. ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு 4 days தான், ஆனால் நல்ல க்ரோத் இருக்குது. இது மாதிரி ராபிட் வந்து அதுவே பால் கொடுக்குறதுனாலும் நம்ம டெய்லியும் எடுத்து செக் பண்ணிக்கணும். இது வந்து டச் ப்ரீடு ப்ரோ, டச் ப்ரீட், ஆ ப்ரௌன் டச்சு. இதுதான் நம்ம ஃபார்மில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்மில் குட்டி போட்ட ராபிட் வந்து இதுதான் கண்டிப்பாக. ஆ கண்டிப்பாக நான் சென்டிமெண்டல் தான். இயர்லியாகவே ஒரு 3 times தான் ப்ரீட் மேட்டிங்கே போடுவேன். இதை நீங்கள் பிடிக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ, அது பிடிக்கிறதே அந்த மாதிரி தான் பிடிக்கணுமா முடியாது ப்ரோ. ராபிட்டை மொத்தம் என்ன சொல்லணும்னா காதை பிடிச்சி தூக்கலான்னு சொன்னதெல்லாம் மித்து தான் ப்ரோ. வைட்டு ப்ரோ, இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம்னா ரெட் ஐ வச்சிருக்கும். இதில் பிளாக் ஐ இருந்ததுன்னா அது வந்து ஆஸ்திரேலியன் வைட்டு ப்ரோ. இது ஆஸ்திரேலியன் வைட். ஓ, அதில் ரெட் ஐ, இது பிளாக் ஐ. ஸோ இது ஆஸ்திரேலியன் வைட்டு, பியூர் பிளாக்காக இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இது பியூர் பிளாக் தான். இது வந்து ஃப்ளெமிஷ் ஜெயின்ட் ப்ரோ. ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம ஃபார்மில் வந்து மீட்டிங்கே பண்ண முடியாமல் அடம் பிடிக்கிற எந்த ஃபீமேல் ராபிட்டாக இருந்தாலும் இந்த ராபிட் கிட்டே கொடுத்தா உடனே மேட் பண்ணி கொடுத்தோம் ப்ரோ. ஸோ கிங்கு மாதிரி ப்ரோ, பார்க்க வந்து சாதுவாக இருப்பார் பட் ஆனால் வேலைலாம் பயங்கர சூப்பராக இருக்கும். நம்ம ஃபார்மில் எந்த ராபிட் எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கும்போது ஒரு 1.5 kilo 2 kilo குள்ளே தான் இருப்பாங்க. இந்த சைஸுக்கு எதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம்னா
அப்போதான் வந்து ப்ரீடிங்க்கு வந்து நல்லா இருக்கும் ப்ரோ. இதுதான் வந்து சின்சிலா ப்ரீட் ப்ரோ. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கறிக்காக ரெடி பண்றது ப்ரோ. இந்த ப்ரீட் வந்து நல்ல வெயிட் வரக்கூடிய ப்ரீடு, சூப்பரா இருக்கு ப்ரோ. 3-4 kgs வரும். இப்போ நம்ம இது கறிக்காக வளர்க்குற முயல் சொல்றோம். கஸ்டமர் அதிகமா கேட்கிற ப்ரீட் வந்து இதுதான் ப்ரோ. கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிளாக் ஜெயிண்ட் ப்ரோ இது. ஸோ ஃபுல் பிளாக் இருக்கும். ஸோ இதுதான் ப்ரோ அந்த பிளாக் ஜெயிண்ட்னுவாங்க. இப்போ இந்த ப்ரீடை இந்த ப்ரீட் கூட தான் மேட் பண்ணணும்னு கிடையாது எங்ககிட்ட. எல்லா ப்ரீடும் மிக்ஸ் பண்ணி கலர் வெரைட்டி வந்து கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணுவோம் ப்ரோ நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும். சூப்பர். நம்ம கழுவி காய வச்சிருக்கிறது ப்ரோ. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 30-35 பன்னிஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ எல்லா ப்ரீடுமே அந்த 45 days ஆனதுக்கப்புறம் இப்படி தான் ப்ரோ பிரித்து விட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா அர்ஜென்டின் ப்ரோ. இப்போ இது வந்து 900 ப்ரோ அடல்ட். இது 6 months ஆயிடுச்சு அடல்ட். 900 rupees ப்ரோ. இது அப்படியே இப்போ மீட்டிங் விடலாம், அவ்வளோதான். ரெடி ஃபார் ரைட். சோவியத் டச் ப்ரோ. ராபிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறதுனா டபுள் கலர் வந்துட்டாலே டச்சு தான் ப்ரோ. ப்ரௌன் வித் பிளாக் வந்தாலே இது சோவியத் ப்ரோ. இப்போ இதுக்கு நோயெல்லாம் தாக்கம் ஏற்படுமா ப்ரோ? குட்டியாக இருக்கும் போது ஒரு நோய் தாக்கம் வரும் ப்ரோ. தலை சுற்றி நாயின்ட்டு 15 days ஒரு 35 days to 45 days வரைக்கும் தலை சுற்றி நோய் வரும். அது எதை வச்சு ப்ரோ கண்டுபிடிக்கலாம்? இம்யூன் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரொம்ப அட்டாக் ஆகும் ப்ரோ. நான் வாங்கிட்டு போன வச்சுக்கோங்களேன், பேசிக்காக கண்டிப்பாக வைக்கக்கூடிய மெடிசன்ஸ் ஏதாவது இருக்கா? நம்ம ஹியூமன் இன்டேக் பண்ணுற ஹிமாலயன் லீவ் 52 ஒன்று இருக்குது ப்ரோ. அது வந்து டைஜஷனுக்காக ப்ரோ. லிவர் டானிக்னு சொல்லுவாங்க டைஜஷனுக்காக. அது நம்ம ஓவராலாக வந்து 5 liters வாங்கி வச்சிருப்போம் ப்ரோ. ஓ மெட்ரோஜெல் ப்ரோ. திடீர்னு நம்ம வந்து எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி போடுறோம், திடீர்னு வந்து ஒரு சின்ன சின்னதாக ஒரு வேஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அது கழிச்சல் மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மெட்ரோஜெல் தான் ப்ரோ. சின்னதாக அடிபட்டுருச்சு, உடனே ஒரு கீரல் வந்துருச்சு, ரத்தம் மாதிரி வந்துருச்சு, அதுக்கு சீவு கட்டாமல் இருக்கணும் அப்படின்ற போது இந்த ஸ்ப்ரேஸ் ப்ரோ. டாகுக்கு கேட்டுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது தான் ப்ரோ. கேட்டலுக்கு யூஸ் பண்ணுற மொத்த ப்ரீடு தான் ப்ரோ. இதெல்லாம் ப்ரிகாஷனரியாக பார்த்தாலும் அந்த ஃபங்கஸ்ன்றது அது பாத்ரூம் போயிட்டு அதுக்கே வர்றது தான் ப்ரோ. அது அது மேலே பட்டா வர்றது தான் ப்ரோ. அப்போ வந்து அது சின்னதாக இருக்குது, கொஞ்சமாக இருக்குன்னா அப்போ வந்து இந்த பென்சில் பென்சாய்டு வந்து லோஷன் ப்ரோ. பென்சில் பென்சாய்டு லோஷன். இதை எடுத்து நம்ம வந்து காதில் தடவிட்டுருவோம். எங்கே வந்திருக்கோ இப்போ மூக்கில் வந்துச்சுன்னா மூக்கில் தடவிட்டுருவோம், காதில் வந்தால் காதில் தடவிட்டுருவோம் ப்ரோ. அப்போ இது க்யூர் ஆகிடும் ப்ரோ. நம்ம பார்க்காம விட்டுட்டோம். இன்கேஸ் அப்போ வந்து அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணோன்னா ஐவர்மெக்டின் ப்ரோ. ஸோ இதை வந்து பெரிய மொயிலாக இருந்தால் 1.5, சின்ன மொயிலாக இருந்தால் 0.3. அப்போ நீங்களே வந்து ஒரு இப்போ நான் ஒரு ராபிட் வாங்கிட்டு போகிறேன்னா என்னென்ன பண்ணக்கூடாது, என்ன தேவையெல்லாம் சொல்லிடுறீங்க? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ கவர்மெண்ட்லேயே வந்து இது மாதிரி இப்போ நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோம், இது மாதிரி நாங்கள் ராபிட் வளர்க்குறோம் அப்படின்னா அவங்களே ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க ப்ரோ. இது நாட் ஃபார் சேலும் போட்டிருக்கோம் ப்ரோ. கேஸ் நம்மளால் முடியலன்னா கவர்மெண்ட்டுமே இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ இது ஃப்ரீயாக கொடுக்குறான்றீங்க அப்புறம் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி கொடுப்பாங்க ப்ரோ? காலி ஆகிடுச்சுன்னா போய் வாங்கிக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெப்பா கொடுக்கணுமோ? காலி அடிச்சு அந்த பாட்டில் காமிச்சிட்டு வாங்கிக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சம ஃபார்ம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஃபார்ம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். நிறைய தகவல்கள் ஒரு ராபிட் ஃபார்மை பற்றினா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம வீடியோலையும் வந்திருக்கும் பாருங்க. உங்களுக்கு என்ன டவுட்டு என்ன தேவைப்பட்டாலும் உங்களுக்கு மொபைல் தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு கால் பண்ணி அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பின்னை தட்டி விடுங்க. இதுமாதிரி நல்ல வீடியோ மாதிரி செஞ்சுக்கிறேன். பை.